இன்றைக்கு ஒரு மகத்தான போராட்டத்தை ஒட்டி நாம் இங்கு கூடியிருக்கிறோம். On the stage here in this struggle, our dear comrade G. Ramakrishnan, Central Committee Member, my dear sister Comrade Vasuki, Central Committee Member, Olympiadu சொன்னதை போல நாம் அனைவரும் ஒரு மகத்தான போராட்ட களத்திலே சந்திக்கிறோம், கூடியிருக்கிறோம். The attitude of the government is symbolized by the scene today. அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். By the water, you can see the lines of policemen. நதிக்கரையோரமாக காவல்துறையினர் வரிசையாக நிற்பதை பார்க்கிறோம். They do not want us to go near the water. தண்ணீரின் அருகாமையில் நாம் போவதை அவர்கள் விரும்பவில்லை. But they do not mind when Coke and Pepsi take away the water. ஆனால் கோக்கும் பெப்சியும் இந்த தண்ணீரை எடுத்துக்கொள்வதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, ஆட்சேபனை இல்லை. They do not mind if people are thirsty. மக்கள் தாகத்தால் தவிப்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. They do not mind if farmers do not get water. விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் வாடிக்கொண்டிருப்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. They do not mind if women of Tamil Nadu have to walk miles and miles to get a pot of water. தமிழகத்தினுடைய பெண்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் நடந்து அலைவதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. This is the mindset, these are the policies of those who rule Tamil Nadu and those who rule Delhi. இதுதான் மாநில அரசினுடைய, மத்திய அரசினுடைய லட்சணம். இதுதான் அவர்களின் பார்வை, இதுதான் அவர்களின் கொள்கை. Today the CPIM has once again shown its commitment to protect the natural resources of our country. இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் எப்போதுமே செங்கொடிதான் முன்வரிசையில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் நிரூபிக்கிறோம். மோடி அரசு நமக்கெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளை எதிர்க்கக்கூடிய விதத்தில் இந்த போராட்டத்தில் வியூகம் வகித்திருக்கிறோம். The Prime Minister says he believes in Made in India. பிரதமர் அடிக்கடி என்ன சொல்லுவார்? Made in India, இந்தியாவில் உருவாக்கப்பட்டதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். But the water which is here in India, the water which is here in Tamil Nadu, the Prime Minister wants to give it to Make in America companies. ஆனால் இந்தியாவில் ஓடுகிற ஆற்றினுடைய தண்ணீர், தமிழகத்திற்கு சொந்தமான தண்ணீரை எல்லாம் அமெரிக்காவில் செய்யப்பட்டது என்கிற அர்த்தத்தில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். மற்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே உருவாக்கப்பட வேண்டும், ஆனால் இங்கே உருவாகிற தண்ணீரை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவரது கொள்கை. My dear friends, today in all of India, they are looking at your struggle. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கவனம் இந்த போராட்டத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. The struggle to defend our right to our water has தாண்டி அவர்களது ஏஜென்ட்களாக வேறு சில நிறுவனங்களை அவர்கள் வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள். Lakhs and lakhs of water are being taken away by Coke and Pepsi. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை பெப்சியும் கோகோ கோலாவும் விழுங்கி கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Even in a state like Rajasthan, which is a desert state where there is no water, even in a state like Rajasthan, these governments have given permission to Coke to take away the water. ராஜஸ்தான் மாநிலம் பாலைவன மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. அங்க தண்ணி மருந்துக்கு கூட இல்லை. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்திலேயே கோகோ கோலா தன்னுடைய கம்பெனியை அமைத்துக் கொள்வதற்கு அந்த மாநில அரசும் மத்திய அரசும் அனுமதி வழங்கி இருக்கின்றன. They take away our land. நம்முடைய நிலத்தை அவர்கள் அபகரிக்கிறார்கள். They don't ask for consent. நம்முடைய அனுமதியையோ சம்மதத்தையோ அவர்கள் கேட்பது கிடையாது. And now we want a law. ஆனால் இன்றைக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். Before you take any project, நீங்கள் எந்த ஒரு திட்டத்தையும் வகுப்பதற்கு முன்னால், in any area, எந்த பகுதியிலே நீங்கள் எதையாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், which takes away our water,
எங்களுடைய தண்ணீரை எங்களுடைய உரிமையை எடுத்துக் கொள்கிற ஒரு நிலைமை வந்தது என்று சொன்னால் you cannot do it without our consent. எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பை கூட நீங்கள் அசைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். There are so many gram sabhas in this area. எத்தனை கிராம சபைகள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. They talk about democracy. ஜனநாயகம் என்பதை பற்றி உரத்த குரலில் இவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். But did they ever consult us before they took the water? ஆனால் தண்ணீரை இப்படி வியாபாரம் செய்வதற்கு முன்னால் எத்தனை கிராம சபைகளிலே இவர்கள் அனுமதி பெற்றார்கள்? Did they consult the farmers? விவசாயிகளிடம் கேட்டார்களா? Did they consult the women? பெண்களை கேட்டார்களா? No, for them democracy does not mean consultation with the people. மத்திய மாநில அரசுகளை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பதை அவர்கள் எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்கள்? மக்களோடு கலந்து பேச வேண்டும் என்பது அவர்களது அகராதியிலே இல்லை. அவர்கள் ஜனநாயகம் இப்படிப்பட்டது. And therefore, along with our struggle to cancel the licenses of Coke and Pepsi, to stop the water to Coke and Pepsi, along with that demand, we demand a law for India, no water without our consent. பெப்சி கோகோகோலா நிறுவனங்களுடைய லைசன்ஸை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்பதோடு அவர்களுக்கு தண்ணீர் ஒரு சொட்டு கூட கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்துவதோடு இந்தியாவிலே மக்களுடைய அனுமதி இல்லாமல் தண்ணீரை எந்த அரசும் தொட முடியாது என்கிற ஒரு சட்டம் வர வேண்டும் என்று செங்கோடு இயக்கம் வற்புறுத்துகிறது. தண்ணீரை நம்முடைய தண்ணீரை எடுத்துக் கொள்வதோடு the sludge from the coke plants pollute so many areas. Coca-Cola நிறுவனத்திலிருந்து வெளியேறும் கழிவுகள் ஏராளமான கிராமங்களில் சுற்றுச்சூழலை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. You know the Plachimada struggle in Kerala. கேரளாவிலே பிளாச்சிமாடா என்கிற இடத்திலே கோகோகோலாவை துரத்துவதற்காக நடந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். They did not consult the gram sabha. அங்க இருக்கக்கூடிய கிராம சபையை அரசாங்கம் கலந்து பேசவில்லை, அனுமதி பெறவில்லை. But they put up the plant. ஆனால் கோகோகோலா நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள். And then the people of the village. பிறகு அந்த கிராமத்தினுடைய மக்கள் they fought back. போராடினார்கள். They used every forum. எல்லா விதமான அமைப்புகளையும் மேடைகளையும் கிராம மக்கள் பயன்படுத்தினார்கள். And on the basis of that unity they closed down that plant. அவர்களது ஒன்றுபட்ட போராட்டத்தின் காரணமாக கோகோகோலா நிறுவனம் இழுத்து மூடி பூட்டுவை பூட்டு போடப்பட்டது. And they saved the village. அந்த கிராமம் பாதுகாக்கப்பட்டது. My dear friends, அரசாங்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். But what should we do about the court? ஆனால் நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்தால் நாம் என்ன செய்வது? They also got hypnotized and said Shumantan and they also saw some this water. ஒருவேளை நீதிமன்றமும் இந்த மந்திரத்தால் கட்டுண்டு போய் அவர்களும் சூமந்திரக்காடி என்று சொல்லி தாமிரபரணியிலே உபரி தண்ணீரை போட்டு பார்த்து விட்டது போல இருக்கிறது. பொதுவாக ஒரு மந்திர தந்திர நிகழ்ச்சி நடந்தால் நம்முடைய குழந்தைகள் பார்த்துக் கொண்டிருந்தால் அந்த மந்திர தந்திரத்திற்கு பின்னால் என்ன உத்தி பயன்படுத்தப்படுகிறது, எது அந்த ரகசியம் என்பதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் விளக்குவோம். The High Court is not a child. உயர்நீதிமன்றம் என்ன குழந்தையா? But today we have come here. ஆனால் இன்றைக்கு நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம். தாமிரபரணி நதி படுகையிலே ஆற்றங்கரையோரத்திற்கு வந்திருக்கிறோம். To show the High Court and the learned judges, please come and see. Shumantan will not work when there is no water. We will not surplus water in the river. உயர் நீதிமன்றத்தையும் அதில் இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதிகளையும் இந்த ஆற்றங்கரையோரம் அழைப்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம். நீதிபதிகள் வந்து பார்க்கட்டும். உபரி தண்ணீர் என்ன, தண்ணீரே இல்லாத நிலைமைதான் இன்றைக்கு தாமிரபரணியில் இருக்கிறது. ஆகவே சூமந்திரக்காளி மந்திரத்தின் மூலமாக உபரி தண்ணீர் ஒன்றும் பெருக்கெடுத்தோடவில்லை என்று அவர்களுக்கு விளக்குவதற்காக நாம் அவர்களை அழைக்கிறோம். கொஞ்சம் யதார்த்தத்தை பார்த்து விஷயங்களை நீதிபதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Otherwise, people's court. இல்லன நமக்கு ஒரு கோர்ட் இருக்கு, மக்கள் நீதிமன்றம். Understanding the reality, take our own decisions.
அப்புறம் அங்கதான் நம்ம வழக்கு தாக்கல் பண்ணணும். ஆகவே நிலைமையை உயர் நீதிமன்றமும் நீதிபதிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். That is what we have to say from this platform today. ஆகவே இந்த மேடையிலிருந்து இந்த செய்தியை ஆளுவோருக்கும் நீதிமன்றத்திற்கும் அனுப்ப வேண்டிய அவசியம் கடமை நமக்கு முன்னால் உண்டு. I congratulate all of you. இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And I am sure. நிச்சயமாக நான் நம்புகிறேன். On the basis of our unity and commitment. நம்முடைய ஒற்றுமையின் மூலமாக விடாமுயற்சியின் மூலமாக we will win this struggle. நிச்சயம் வெற்றி நமதே. And I appeal to all people. இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். To all the farmers and all the women. அத்தனை விவசாயிகள் பெண்கள் அத்தனை பேருக்கும் To all those affected by this wrong decision. இந்த தவறான கொள்கை முடிவால் நீதிமன்ற உத்தரவால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுகோள் Let us fight together. ஒன்றுபட்டு போராடுவோம். To save India. இந்தியாவை பாதுகாக்க. To save our land. நம்முடைய நிலத்தை பாதுகாக்க. To save our water. நம்முடைய தண்ணீரை பாதுகாக்க. That is true nationalism. அதுதான் உண்மையான தேசபக்தி. That is true patriotism. அதுதான் உண்மையான தேசபக்தி. And the red flag. நம்முடைய செங்கொடி represents that patriotism. அந்த உண்மையான தேசபக்தியை பிரதிபலிக்க கூடியதாக நம்முடைய செங்கொடிதான் உயர உயர பறக்கிறது. To defend our country. நம்முடைய தேசத்தை தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க. From the exploitation for profits. கொள்ளை லாபம் அடிப்பதற்காக உழைப்பு சுரண்டல் செய்கிறார்களே அந்த சுரண்டலிலிருந்து பாதுகாக்க. Encouraged by Modi government and Tamil Nadu government. இந்த சுரண்டலை எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கிற மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகளுக்கு எதிராக And we will fight them. நிச்சயமாக அதை எதிர்த்து நம்முடைய கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம். இன்கலாப் ஜிந்தாபாத். புரட்சி ஓங்கி